श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोंजलिः। அவருடைய மனசில், பட்டருடைய மனசில் அற்புதமான ஒரு கிரமம் இருக்கு. மனசில் அந்த கிரமத்தை அனுகரணம் பண்ணி அந்த மூணு ஸ்லோகங்கள் திவ்யமான அந்த திருமேனியை வர்ணிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறார். அதில் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ஸ்லோகமானது பிரணமதனு விதித்ஸா வாசனானம் ரமக்ரே பிரணை பரிச்சிச்சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேன கனக நிகஷ சஞ்ச சம்பக ஸ்ரக் சமான பிரவரமித முதாரம் பஷ்ம வாசாம பூமிஹி என்பதாக ஸ்லோகம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். என்னதான் சொன்னாலும் ஸ்லோகத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோகம் மாதிரி சொன்னாதானே சந்தோஷமா இருக்கும். அதனால ஏதோ வாசிச்சுட்டேன், அதில் சந்தோஷம் ஏற்படலைன்றதுனால இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பிரணமதனு விதித்ஸா வாசனானம் ரமக்ரே பிரணயி பரிச்சிச்சீஷா குஞ்சிதம் பார்ஷ்வகேன கனக நிகஷ சஞ்ச சம்பக ஸ்ரக் சமான பிரவரமிதம் உதாரம் பஷ்ம வாசாம பூமி. பிரணமத்து இந்த ராகம் இல்லைன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராகமே பிடிக்காது. என்னது நீங்க வந்து தனியா ஒரு ராகம் சொல்றீங்கன்றா? சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்றா. அது என்னமோ தெரியல, அடியனுக்குன்னு ஒரு ராகம் வச்சுட்டு இருக்கேன், அதனால அதை சொல்றேன். அதெல்லாம் நார்த் எல்லாம் போய் சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ராகம் எல்லாம் மாறிடுது. முன்னெல்லாம் ஏதோ ஒரு ராகம் இந்த ஊர்ல இருக்கச்சே சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கத்துல எல்லாம் இருக்கச்செல்லாம் பிராச்சீனமா பிரணமதனு விதித்ஸா வாசனானம் ரமக்ரே அப்படி ஒரு ராகம் வந்து சகஜமா எல்லாரும் சொல்றது. ஸ்லோகங்கள்ல கோவில்ல ஸ்லோகம் சொல்றதுன்னு டெம்பிள் ஆர்ட்னு இருக்கு இல்லையா? டெம்பிள் ஆர்ட்ல நகையில மட்டும்தான் டெம்பிள் ஆர்ட், டெம்பிள் ஆர்ட் ஸ்லோகத்திலயும் உண்டு. எல்லாத்துலயும் ஆர்ட் இருந்தா தானே டெம்பிள்ன்றது களை கட்டும். அதனால டெம்பிள் ஆர்ட்ல ஸ்லோகத்துல எல்லாம் எப்படி சொல்லணும்னா, அது கான்செப்ட்ல சொல்லுவா பாருங்க. பிரணம தனு விதித்ஸா வாசனா நம்ரமக்ரே, இது மேல்கோட்டை. பிரணை பரிசிஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேன கனக நிகழ சஞ்ச சம்பக ஸ்ரக்ஸமான பிரவரமித முதக்ரம் பஷ்ம வாசாம பூமிஹி அப்படி சொல்லுவா மேல்கோட்டையில். அது ஒரு ஸ்லோகத்தானே, அது ஒரு கம்பீரமா அது எனக்கு சொல்ல வராத இருக்கலாம், அவ சொல்றது இன்னும் நன்னாவே இருக்கும். அதே காஞ்சிபுரத்துல சொல்றது என்ன? பிரணமதனு விதித்ஸா வாசனானம் ரமக்ரே பிரணயி பரிசிச்சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேன கனக நிகழ சஞ்ச சம்பக ஸ்ரக்ஸமான பிரபரமித முதக்ரம் பஷ்மபாச்சாம பூமிஹி அப்படி ஒரு அது ஒரு மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் மத்திய பிரதேஷ் போறோம், அங்க பாக்குறோம், சில பேர் ஸ்லோகங்கள் சொல்றா, ஒரு வித்தியாசமா இருக்கு. உஜ்ஜைன்ல போனா, அதாவது இது சாரி ஒரிசா போனா அங்க ஒரு மாதிரி இருக்கு ஸ்லோகங்கள் சொல்றது. அடையன் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு மாலை கட்டுற மாதிரி ஏதோ ஒரு ராகத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இப்படிதான் சொல்லணும்னு என்ன ஸ்லோகத்துக்கு யாருனா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கலாம். நல்ல வேதமா இது, அங்கதான் வேதத்துல தான் நிறைய நியமங்கள்லாம் இருக்கு, இப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும்னுட்டு. இங்க இல்லாத இடத்துலயாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், என்ன அங்கேயும் இவெல்லாம் இப்படிலாம் ஸ்லோகம் சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம ஃப்ரீ ஸ்டைல்ல இருக்கிறதுன்னு பழகிடுத்து, எதுவும் எந்த ரூல்ஸையும் அப்ளை பண்றது இல்லை. நம்மளுக்கே ஒரு மனசுக்கு என்ன ரூலோ அதுதான் அப்ளை பண்றது அப்படின்னு என் பாயிண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கேன். இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பூமா மாமிக்கு பிடிச்சிருக்கிறதுனால இன்னொரு தடவை வாசி. பிரணமதனு விதித்ஸா வாசனானம் ரமே தத் பிரணயி பரிசிச்சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேன கனக நிகஷ சஞ்ச சம்பக ஸ்ரக் சமான பிரவரமிதம் உதாரம் பஷ்ம வாசாம பூமிஹி. பட்ரா வந்து ஸ்ரீ வைஷ்ணவாள்ல சில பேர் பக்கத்துல ஃப்ரெண்டா இருக்கிறவா, சின்ன வயசுல இருக்கிறவர், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லி பழகிறவா, அவளுக்குலாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை, தாயார் நம்மளுக்கு காட்சி அளிக்க மாட்டேன்றாளே, இவருக்கு மட்டும் காட்சி அளிக்கிறாளே, என்னதான் பாக்கியம் பண்ணிருக்காரோன்னு நாம்பெல்லாம் அந்த மாதிரி பாக்கியம் பண்ணலே அப்படின்றதாக மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கதானே இருக்கும். ஒரு பக்ஷபாத்தம்னு ஏற்பட்டதுன்னா கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஏதோ அவர் பண்ண பாக்கியம், அவர் பண்ண அதிர்ஷ்டம், என்ன
தாயாரே ஒரு ஸ்தன்யபானம் பண்ணி வச்ச அற்புதங்கள் நடந்திருக்கு அவருக்கு. அதனால அவருக்கு அந்த கிருபையானது அதிகமாக கிடைச்சிருக்கு. கிட்ட தாயாரை சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர். அதனால அவர் என்ன போய் கேட்கிறா, தாயார நீர் தானே கிட்ட சேவிச்சிருக்கீர், தாயார் எப்படி எழுதிருப்போ கொஞ்சம் சொல்லுமே அப்படின்னு கேட்டால், சூக்மமா தாயார் தன்னுடைய திருமேனியை எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கறது மாதிரி இல்லாம இன்னும் வித்தியாசமாகவே பட்டருக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறதுனால அதை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் கூட. அது இந்த ஸ்லோகத்துல சாதாரணமா வர்ணிச்சார், இல்ல இல்ல உமக்கு பிடிச்ச தாயாருடைய சொரூபம் எது அப்படின்னு கேட்க அடுத்த ஸ்லோகத்தையும் சாதிக்கிறார். இப்படியாக இந்த மூணு ஸ்லோகத்துக்குள்ள நம்ம வந்து முதல் ஸ்லோகம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக வபுர் திவ்யம் வபுர்னு ஆர்ஹதின்றதாக சொல்லி லோகத்துல இருக்கவாளே நீங்கள்லாம் வந்து சாதாரணமான சந்திராதிகளை உபமானம் வச்சு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா தப்பாயிடும், அது திவ்யமான திருமேனி, அதுக்கு இந்த வஸ்துக்கள்லாம் உபமானம் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க லோகத்துல இருக்கிறவாளை பார்த்து சொல்ற, ஹே லோகாஹான்னு இதுல சொல்லல அவ்வளவுதான். ஆனா ஹே லோகாஹா அந்த ஸ்லோகங்கள் வருது பாருங்க, ஹே லோகாஹா ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதே சிகிச்சாமிமாம் அப்படின்லாம் ஸ்லோகம் வருது. ஹே மர்த்தியாஹா பரமம் ஹிதம் ஸ்ருணுதவோ வக்ஷ்யாமி சங்க்ஷேபதா சம்சாரார்ணவ மாபதூர்மி பகுலம் சம்யக் பிரவிஷ்ய ஸ்திதாஹா அப்படின்னு ஹே லோகாஹா ஹே மர்த்தியாஹா அப்படின்லாம் கூட்டு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இவரும் சாதிக்கிறார். ஆனா அது ஹே லோகாகன்றதுல நம்மளே தான் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஹே லோகாகன்னு இல்லாததுக்கு காரணம் என்ன, தாயாரையே விழிச்சு சொல்றதுனால இதுல இல்ல. ஆனா நம்மளையும் நம்மளை விழிச்சு சொன்னாக்கா அதை ஹே லோகாகான்னு வச்சுக்கணும். ஏன்னா ஹே லோகாஹா தாயாருடைய திருமேனி என்ன நீங்க நினைச்சிட்டீங்கோ அது அற்புதமான திருமேனி, அதுக்கு வந்து அதனோட அதெல்லாம் வந்து அது அதுக்கான மூலம் மாத்திருக்கைகள் இருக்கே அதெல்லாம் வந்து சக்கையா இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு அது இதுலேருந்து வந்தது தானா இது அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும்னா கூட அந்த சக்கையை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையோ. இந்த சக்கையை வந்து இதுவே சக்கையே இப்படி இருந்துன்னா அது எப்படி இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அதிவியமான வஸ்துக்கள், அது திவ்யமான திருமேனி, அதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்றதுக்கே லாயக்கில்லை அப்படின்றதாக இதெல்லாம் சக்கதானோன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் மட்டமான வஸ்துன்றதாக சாதிச்சார். அந்த ஸ்லோகத்தை நம்மளும் நல்லா அனுபவிச்சோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல அவர் வந்து இப்படிலாம் நீர் ஜென்ரலா சொன்னா எங்களுக்கு புரியாது சுவாமின், என்ன நீர் சமூகமா மொத்தம் இது சரி திவ்யமானது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாக்க, இது பிரம்மத்துக்கு லட்சணம் என்னதுதான்னு கேட்டான். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி அப்படின்னு சொன்னாக்க சந்தோஷம் ஆயிடுறதுன்னா ஆறுதில்ல. எங்கேருந்து எல்லா ஜெகத்தும் வருதோ, எங்க தான் லயமாறுதோ, எங்க தான் இருக்குதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னா அது எங்க இருக்குன்னு சொல்லும் சுவாமி, அதுக்கு திருநாமம் இருக்காதா, அதுக்கு திவ்யமான திருமேனி இருக்காதா, அதை சொல்லுன்னு சொன்னா தானே அப்பதானே இந்த மாதிரி பொத்தம் பொதுவா சொன்னாக்க எதனா புரியுமானா, எச் சப்தம் தற்சப்தம் கட்டித்தமானா சொன்னாக்க அனுகத்தம் இல்லைன்றா, அந்த லட்சணமெல்லாம் பொருந்தாதுன்றா நையாய்கள் நையாய்கால் எத்வ தத்துவயோகோ அனனுகமாத்துன்னு சாஸ்திரம் சொல்றாவா. என்னன்னா எதுக்கு இந்த மாதிரி சொரூபம் இருக்கோ அது அது அப்படிலாம் சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டான். இப்ப எது அதுன்றதெல்லாம் இப்ப கிளியர் ஆகாது இந்த இடத்துல. அதனால எத்து தத்தெல்லாம் அனுகத்தம் இல்லை சுவாமின், அதனெல்லாம் அனனுகத்தமானது, எதுல வேணா எத்துவம் இருக்கும் எதுல வேணா தத்துவம் இருக்கும், நீங்க முதல்ல சொல்லுங்க சுவாமின் அதுக்கு டைரக்டா சொல்லுங்க சுவாமின் அப்படின்னா அப்பதான் எத்து தத்து எல்லாம் இல்லாத ஒரு சொரூபம் சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மான்னு சொல்றது. அப்ப சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மன்னா புரிஞ்சுட்டங்களா அப்படின்னா அது சரி சத்தியத்துவ விசிஷ்டம் ஞானத்துவ விசிஷ்டம் அனந்தத்துவ விசிஷ்டம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சௌகரியம் இருக்கு அங்க. அப்புறம் திவ்யமங்கல விக்கிரகம் உண்டானா அப்பதான் வந்து அவர் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கிற நீலத்தோ ஏத மத்தியஸ்தா வித்யுல்லேகே விபாஸ்வரா நிவார சுகவத் தன்மி பீதாபா அஸ்யா சனூபமா அஸ்யா சிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு தான் சொன்னாக்க கொஞ்சம் ரூபவர்ணாதிகள்லாம் ரூபவர்ணாதி நிர்தேசங்கள்லாம் பண்ணி சொன்னா அப்ப கொஞ்சம் சில பேருக்கு புரியுறது. அந்த மாதிரியாக அவாவாளுடைய கிரமத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் இல்லையா. இப்ப அடுத்த சரி இது புரியலன்ட்டா எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல இருந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் இப்படிலாம் சொன்னா புரியாது சுவாமி. அப்ப சாதிக்கிறார் பிரணவ, இப்ப வந்து இந்த மாதிரி லோகத்துல எல்லாம் பார்த்திருக்கோம்னா பார்க்கலையே, ஏதோ ஒரு திவ்ய திருமேனிகளை நம்ம பார்த்திருக்கோம், லோகத்திலையும் திவ்யமான புருஷாள் இருந்திருக்கா, அந்த திவ்யமான ஆச்சாரியாளுடைய பத்னிகள் நம்மளுக்கு ஆச்சாரிய பத்னிகள் இந்த மாதிரி இருந்து பார்த்திருக்கேன் சுவாமின் அப்படின்னு நம்மளுக்காவது ஓரிரு உதாரணங்கள் மனசுல நிக்கிறது. அந்த மாதிரி தாயாரும் எப்படி இருக்கான்றத எப்படி எழுதிருக்கான்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறதுக்காக பிரணமத் அனுவிதிசா வாசனா நம்ரம் வர்ஷ்மேன் பின்னாடி வரப்போற வர்ஷ்மேன்றதான சப்தத்துக்கு இது விசேஷனம், இது பெரிய விசேஷனம். பிரணமத் அனுவிதிசா வாசனா நம்ரம் வர்ஷ்ம ஏதத்து வர்ஷ்ம
பிரணயி பரிசிச்சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகே குஞ்சிதம் வர்ஷ்ம கனக நிகஷ சஞ்சர் சம்பக ஸ்ரக் சமான பிரபரம் வர்ஷ்ம இதம் வர்ஷ்ம உதாரம் வர்ஷ்ம வாசாம் அபூமிஹி. சுவாமி இப்ப என்ன பண்ணிட்டாரு பாருங்க, கொஞ்சம் குழப்பறாரு. ஏன்னா சாதாரணமா குழப்பாத ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது அவ்வளவு சுலபமா. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லச்ச ஆமா அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எடுத்து கொடுப்பாளான்னா கொடுக்க முடியாது. சாதாரணமா உள்ளங்கை நெல்லிக்கனி கொடுக்கணும்னாலே அவன் என்ன பண்றான், ஆயுர்வேத டாக்டர், நான் இதை அப்படி பண்ண நோக்கலாம் இப்படி பண்ண நோக்கலாம், நெல்லிக்காய அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்த நோக்கலாம், இந்த இருக்கிற நெல்லிக்காயிலே அந்த ஊர் நெல்லிக்காய் தான் வசந்தது, ஏன்னா அந்த ஊர் மண்ணு வசந்ததுன்னு ஆரம்பிப்பான். அங்கேருந்து ஆரம்பிச்சாதான் அவன் வஸ்துவுக்கு விலை போகும். பாவம், ஏதோ ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிறவன் அது தான் தயாரிச்ச பாட்டில்லேருந்து ஆரம்பிச்சு பாட்டில்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கேன், இது இந்த இப்படி பண்ண பாட்டில் அப்படி பண்ண பாட்டில் எல்லாத்தையும் சொல்லி அதில் போட்டிருக்கேன், அதனால இது வந்து இதுக்கு விலை இது அப்படின்னு சொன்னான்னாக்கா சரின்ட்டு நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி இது ஒரு வஸ்துவை சொல்லணும்னாக்கா அது இதம்னு நிர்தேசம் பண்ணி இப்படியே டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டான், யாரும் கொடுக்க முடியாது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, அது வாசாம பூமிஹி, நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் ஆனால் அது என்னுடைய வாக்குனால் நம்மளுடைய வாக்குனால சொல்லி புரிய வைக்கிறது இல்லைப்பா. அது இவரும் எஸ்கேப் ஆகிறாரு, தாயார் தான் திருமணிய நம்மளுக்கெல்லாம் காட்டி கொடுக்கலன்னாக்க நம்ம ஏதோ மகத்தான ஒரு பாபம் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு சாட்சா்காரம் ஆகலை, சாட்சா்காரம் ஆனவரை இவரோ இவ்வளோ பிகு பண்ணிக்கிறாரே இவர் சொல்ல மாட்டேன்றாரே, அது வேற வாசாம பூமிஹின்றாரே, என்னதான் சொல்லிருக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் மீதி நம்மளா யோஜனை பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து உபாசனத்தில் உட்காந்துக்கலாம். உபாசனையில் உட்காரணும்னா ஏதாவது ஒரு ஸ்லைட்டாவது புரியணுமே, முதல் ஸ்லோகத்தில் சொன்னதை வச்சுட்டு ஒன்றுமே புரியல, ஏன்னா வெத்திரேக நிர்தேசம் இதெல்லாம் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. சத்திய சப்தத்துக்கு அசத்திய வியாபர்த்தி, ஞான சப்தத்துக்கு ஜட வியாபர்த்தி, அனந்த சப்தத்துக்கு தேசகால வஸ்து பரிச்சேத ராகித்யம் சொல்கிற அத்வைதிகள் புரிஞ்சுக்கிற பிரம்மம் மாதிரி ஆயிடுமே. அத்வைத்திகள் பிரம்மத்தை என்ன பண்ணுறா, அது சத்தியம்னா அசத்தியம் இல்லைன்னு அர்த்தம், ஞானம்னா ஜடம் இல்லைன்னு அர்த்தம், அனந்தம்னா தேச கால தேச பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் கால பரிச்சேதமெல்லாம் இல்லாத ஒரு வஸ்து இந்த காலத்தில் தான் இருக்கும், இந்த தேசத்தில் தான் இருக்கும், இந்த வஸ்துவில் தான் இருக்கும்ன்றது கிடையாது, எல்லா வஸ்துலையும் எல்லா தேசத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய வஸ்து அது அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாக்க ஏன்னா அது வஸ்து பரிச்சேதம் இல்லாதது அப்படின்னு சொன்னா இல்லாததாகவே பிரம்மத்தை சொல்றதே தவிர ஏதோ ஒன்று இருக்குன்னு பிரம்மத்தை சொல்றதுக்கு வரல இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்னு அப்படி சொல்லி அவ நிர்வாகம் பண்றா, அப்பதான் பிரம்மத்தை சகுணம் இல்லை நிர்குணம்னு ஸ்தாபிக்க முடியும்ன்றதுக்காக. இல்லை இந்த சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் எல்லாம் பிரம்மத்தண்ட வந்துடுத்துனாக்க இதெல்லாம் குணம் ஆயிடுத்துன்னா நிர்குணம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க முடியாதே, ஜெகத் சர்வம் மித்யாபூதம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்ல முடியாதே, அதுக்காக அவளுடைய கஷ்டப்படுறா பாவம். அந்த மாதிரியே இது இது இல்லை இது இல்லை, இந்து இல்லை, கல்பலத்தை இல்லை, சுதா இல்லை, மது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க யாருக்குன்னா புரியுமாடான்னா அந்த பரதத்துவம் புரியுமானா, புரியாது. எல்லாரும் வந்து பரதத்துவத்துக்கு பரதத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா. பரதத்துவம்ன்றது என்னன்னா லக்ஷ்மியும் பரதத்துவம் தான், பெருமாளும் பரதத்துவம் தான், ரெண்டும் சேர்ந்தே ஒரே பரதத்துவம் தான், இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குச்சே அதுக்கு ஏதாவது ஒரு திவ்யமான திருமேனி சொல்லும் சுவாமின்னு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் கிருபை பண்றவராக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். சாதிச்சுட்டு இவாளை என்ன பண்றார், கன்ஃபியூஸ் பண்ணுன்றது இல்லை, யதார்த்தத்தை சொல்றார் அவர். பாவம் நம்மளுக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, மற்றவாளுக்கெல்லாம் என்ன தோணுன்னா அவர் உண்மையே சொன்னா கூட கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லோகத்துல யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை லோகத்துல, பாவம் பற்றையும் எப்படி புரிஞ்சுக்க முடியும். வாசாம பூமிகின்றார் அவளுக்கு இத்தனை சொன்னதெல்லாம் புரிஞ்சுதோ இல்லையோ வாசாம பூமிகி புரிஞ்சுடுத்து, என்ன சுவாமின் மறுபடியும் குழப்பறேன்னு சொல்ற மாதிரியா இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அவர் பாவம் இருக்கிறதே வாசாம பூமி தான், தாயாருடைய திவ்யமான திருமேனி வாக்குக்கு விஷயமாகாது, சாதாரண வாக்குகளுக்கு விஷயமாகாதுன்னு சொல்றார் அவர், இருக்கிறத தான் சொல்றார். ஆனா பத்தரா இன்னமும் பத்தரா என்ன சொல்றார் பத்தரா இந்த பட்டர், இன்னும் விஷயத்த யதாவதா சொல்ல முடியல, சொல்ல மாட்டேன்றார் பத்தரா அப்படி என்ன அதுக்குன்னு போட்டோவை பிடிச்சுன்னு வந்து காமிக்க முடியும், அதுக்கு ஒரு போட்டோ மாதிரி கொஞ்சம் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ கொடுக்குறார், லக்ஷ்மியினுடைய ரெண்டு போட்டோ கொடுக்குற அந்த போட்டோவில் என்ன சொல்றாருனாக்க அது போட்டோ கிளியராவது தெரிய போறதுன்னா தெரிய போறதில்லை, ஏன்னா குவாலிட்டி தானே, நம்ம குவாலிட்டியை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஸ்திரீல இந்த மாதிரி சுபாவம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சுபாவம் அப்படின்னு ஒரு ஸ்திரீண்ட ஒரு சுபாவம், இன்னொரு ஸ்திரீண்ட இருக்கிற இன்னொரு சொல்வோம். ஏன்னா அவ வந்து எல்லாரோடையும் நன்னா பழகுவா, பத்தியிடத்துல நன்னா பழகாதவா லோகத்தில் பார்க்குறோம், பத்தியிடத்துல நன்னா பழகினா மற்றவாளிடத்துல நன்னா பழகாதவாள் லோகத்தில் பார்க்குறோம். என்ன ஏன் நான் உண்டு எங்கள் ஹஸ்பண்ட் உண்டுன்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வா, மகாமட்டமான சொபாவம் அது.
நான் உண்டு எங்க ஆத்துக்கார் உண்டுன்னு இருக்கிறது என்ன லோகத்துல அப்படிதான் இருக்கணும். என்ன லோகத்துல இருக்கோம் எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வேண்டாமோ? எல்லாருக்கும் நல்லதையே நினைக்க வேண்டாமோ? இல்ல இல்ல நானும் எங்க ஆத்துக்காரும் நன்னா இருந்தா போறோம்னு நினைக்கிறவாள் லோகத்துல பாக்குறோம். ஆனா என்னுடைய பக்தாள்லாம் நன்னா இருக்கணும்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் ஆம்டையான விட்டுடும். அவருக்கு கைங்கரியம் பண்றத விட்டுட்டு லோகத்துல இருக்கவாளுக்கெல்லாம் எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கவாள் லோகத்துல பாக்குறோம். இப்படியும் லோகத்துல அவளுக்கு இது வேணும் இவாளுக்கு இது வேணும் அப்படின்னு பண்ணுவாளே தவிர ஆத்துக்கு அவருக்கு என்ன? அவர் கல்லு மாதிரி இருக்காரு எங்க ஆத்துக்காருக்கு என்ன? அஸ்மேவ தொக்கு ஸ்திராபவன் மந்திரம் அத கரெக்டா அவர் கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு என்ன அப்படின்ட்டு அவரை கண்டுக்காத இருக்கிறவாள் லோகத்துல உண்டு. ரெண்டு விதமா உண்டு லோகத்துல. ஏன்னா ஆசை இருக்கும். ஆனா எங்க ஆத்துக்காரர் தான் அவருக்கு என்ன? அவரே எல்லாம் எனக்கே எல்லா கைங்கரியமும் அவர் தான் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறவா உண்டு லோகத்துல. ஆனா அது ரெண்டுமே இல்லாம தாயார் எப்படி இருக்கா பாருங்க. இந்த ரெண்டு குணமும் சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்கணும்னா தாயார்ன்றதான் கிடைக்கும். ஏன்னா தன்னை ஆசிரியக்கிறவா நிறைய பேர் இந்த லோகத்துல இருக்கிற மனுஷால ஆசிரியக்கவா ரெண்டு மூணு பேர் இருப்பா. அவளுக்கு கைங்கரியம் பண்ணி அவளுக்கு சுசுரூஷை பண்ணி அவளை சந்தோஷ உறவுக்காரா ரெண்டு பேர் அவளுக்கெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய அம்மா அப்பாக்கள் வயசான காலத்துல பார்த்துட்டு இவாளெல்லாம் பார்த்துட்டு பாவம் ஆத்துக்கார கண்டுக்காம விட்டுறோம் இல்லையா? அத மாதிரி இல்ல பெருமாள் தாயார். அது பெருமாளையும் நன்னா கவனிச்சுக்கிறான். பிரணத்தாள் வந்து சேவிக்கிறவாள் இன்னும் விசேஷமா கவனிக்கிறான். என்னதுலான்னா வந்து பெருமாள் என்ன பண்றார்? பெருமாளை வந்து சேவிக்கிறவாள் பெருமாள் என்ன பண்றாரோ அதே மாதிரி தாயாரும் பண்றா. என்ன பண்றா பெருமாள் வந்து சேவிக்கிறவாள் பெருமாள் என்ன பண்றார்னார் ஹஸ்தாவலம்பனோ ஹேகோ பக்தி கிரீதோ ஜனார்தனஹா என்பதாக கை பிடிச்சு தூக்கி விடுறார். மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திர பாணினா அங்கே கையால தூக்கி விடுறார். சாஸ்திரமே கையாக அமைகிறது. அந்த சாஸ்திர ரூபியான கைகளால் பெருமாள் தூக்கி விடுறார். யார் வந்து லோகவிக்ராந்த சரணோ சரணம் தே பிரஜம் விபோ என்று லோகவிக்ராந்தமான லோகத்தையே உலகே அடைந்த அந்த திருவடியை அடியன் வந்து ஆசிரியிக்கிறேன் என்று எவனொருவன் வருகிறானோ அவனுக்கு காலில் விழுந்தவனை கையை கைப்பிடித்து தூக்கி விடுவது என்பது பெருமாளுடைய பழக்கம். அந்த மாதிரியாக பெருமாள் பண்றத அதே காரியத்தை தான் தாயாரும் பண்ணுவார். ஒரு சேத்தனன் வந்து காலில் வந்து விழுந்தான்னால் கையை பிடிச்சு தூக்கி விடுறது. ஐயோ ரொம்ப மக்னான் உத்தரது அதை நம்ம இல்லைன்னா சம்சாரத்தில் மூழ்கிடுவோம் அப்படின்றத நன்னா புரிஞ்சுட்டு சம்சாரத்திலேருந்து வெளியில வரணும்னா அவன் சரணாகதி பண்ணணும். லக்ஷ்மி நிருசிம்மனை ஆசிரியக்கணும். நேத்தி தான் என்ன பண்ணுவோம் நேத்தி நிருசிம்ம விஷயமா ஒரு பெரிய உபன்யாசம் நடந்தது. அப்படின் ஒரு 35 நிமிஷம் பண்ணேன். அதில் வந்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அந்த அந்த திருநாமங்கள்லாம் 11 திருநாமங்கள் இருக்கு. அதில் அந்த 11 திருநாமங்களுக்கு நிருசிம்ம தாபனிய உபனிஷத் தாபனிய ரகசியானாம் சாரஹா காமாசிகோ ஹரிஹின்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச கிரமத்தில் அந்த உபனிஷத்து என்ன சொல்றது? இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்யும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றதுன்னு யோசனை பண்ணி அதை சொல்லச்ச உபனிஷத்துக்கு ரீதியா அர்த்தம் சொல்லச்ச பத்ரசப்தம் வரச்ச பத்ரம் உபனிஷத்தே அந்த அந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கச்சே பத்ரம் கர்ணேபிஹி சுருணியாம பத்ரத்தை கேட்போம்னு பெருமாள் நிருசிம்மனை பத்ரன் என்று சாதிக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப தாயார் கூட இருக்கிற தாயாலும் தாயாரும் பத்ரம் தான். அவர் மங்களானாம்ச மங்களம்னு மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுபவள் தாயார். பெருமாளுக்கே மங்களத்தை உண்டு பண்ணுபவள் தாயார் தான் என்பதாக அது லோகத்துல எதெல்லாம் எத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜம்சம்பம் பெருமாள் சாதிச்சா அதெல்லாம் லக்ஷ்மி தத்துவத்தின் அழகுன்னா அது லக்ஷ்மி தத்துவத்தினால ஏற்படுறது. காம்பீரியம் பௌருஷம் இதெல்லாம் பகவத் தத்துவத்தினால ஏற்படுறது. அழகுன்னு இருந்தால் அது லோகத்தில் லக்ஷ்மி தத்துவத்தினால ஏற்படுறது. அதனால மங்களம்னு ஒன்று இருந்ததுன்னா அது பகவத் லக்ஷ்மி தத்துவத்தினால உண்டாருதுன்றதுனால இந்த சிம்மனுக்கே பத்ரம்ன்றது லக்ஷ்மினாலதான் ஏற்படுறது அப்படின்ற அந்த அர்த்தத்தை வந்து நேற்று அது அந்த உபன்யாசத்தில் விளக்கினேன். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி சாதிக்கிறார். பிரணமத் அனுபிதித்ஸா வாசனா நம் ரம் சேவிக்கிறவாள் அனுபிதித்ஸா என்ன அனுபிதித்ஸான அவள் பிரணாமம் பண்ணத்துக்கு ஏதாவது ஒன்று அவளுக்கு கைமாறு பண்ணணும். அனுபிதித்ஸான திருப்பி ஏதாவது பண்ணணும்ன்ற ஆசை. அனுவிதித்ஸா அனுவிஹித்தும் இச்சா அனுபிதித்ஸா என்ன அனுவிதித்ஸா சாவசா அனுவிதித்ஸா வாசனா அது பழகியிருக்காவும். யாருன்னா ஒன்று பண்ணா ஒரு தடவை சேவிச்சா ஆஹா இந்த சேத்தனன் வந்து என் காலில் வந்து விழுந்தது அதுக்கு ஏதாவது நான் பண்ண வேண்டாமா அப்படின்னு ரொம்ப இரக்கத்தோட நினைக்கிறோம்.
நிறைய பேர் பாக்குறோம் நம்ம, இப்பவும் அந்த மாதிரி ஸ்திரீகளிடத்துல அந்த சுபாவம் இருக்கு. அங்கேருந்து என்னை பாக்குறதுக்குன்னு வந்தது குழந்தை அப்படின்னுட்டு பாட்டிகள், என்ன கொஞ்சம் வயசானவாள், அவள்லாம் கையில இருந்ததை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னுட்டு, ஒன்னும் இல்லைன்னா இன்னைக்கு பெருமாளுக்கு அம்சர் பண்ண எதையாவது பழத்தையாவது கொண்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துவாள். பர்த்டேன்னு போய் சேவிக்கணும், சேவிச்சா வெறுமன் போல அனுப்ப மாட்டான், எதையாவது ஒன்று கொடுத்துதான் அனுப்புவான். எல்லா இந்த லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் மொத்தம் யாரா வேணா இருக்கட்டும், அது என்ன ஒரு பர்த்டேன்னு போய் எதனா விஷ் பண்ணுங்கோ, இது சேவிங்கோ, சேவிச்ச உடனே கையை வெறும் கையோட அனுப்புறாளா பாருங்க. புருஷால் அனுப்பிச்சாலும் அனுப்புவா, ஸ்திரீகள் அனுப்பவே மாட்டான், ஏதாவது ஒன்று கொடுப்பா ஆற்றுல, அப்படியே இல்லைன்னா சக்கரையாவது கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்போம். ஏன்னா பிரணமது அனுவிதிச்சா வாசனை, அது வந்து பழகி போயிருக்கு. அது என்னடா பழகி இருக்குன்னா, அது வந்து பெருமாள் வந்து தீட்சித்தர்தான் அந்த காரியத்தில், யார் சேவிக்கிறாளோ அவளை பிரணாமம் பண்றவாள், பிரணதார்த்தி ஹரஹா இந்த திருநாமம், பிரணத்தாளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்க பெரிய விரதம் அவர். அதாவது ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கணும்ன்ற ஒரு பெரிய யஜ்யத்துல தான் இவா ரெண்டு பேரும் தீட்சித்தாள், பெருமாளும் தாயாரும் தீட்சித்தர். அது ஒரு யஜ்யம்னா யஜ்யத்துல தீட்சித்தாள் இருப்பா மாதிரி, அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் கர்த்தாக்கள் அந்த யஜ்யத்துக்கு. பிரணமத் அனுபவி அது வந்து பிரணாமம் பண்றவாள ஏதாவது ஒண்ணு பிரத்யுபகாரம் பண்ணணும் அப்படின்றது பழகி போயிருக்கு அந்த வாசனா. அதனால என்னடான்னா நம்ரம் அப்படியே குனிஞ்சின்றே இருக்கா. என்ன கைப்பிடிச்சு தூக்கணும்னா குனியணும் இல்லையா, அது மட்டும் இல்லாம காது கொடுத்து அவளுடைய கஷ்டங்களை கேட்கணும்னா குனிஞ்சு கேட்கணும் இல்லையா. இவா உசந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ அங்கேயிருந்து குனிஞ்சு கேட்கறா. அதுக்காக பிரணமதனு விதிச்சா வாசனா நம்ரம். அது இல்லாம யாரனா எதனா சொன்னாக்க ஒரு வணக்கத்தோட கேட்கணும், அதை தான் கம்பீரமா அப்படி தான் தான் உசரமா இருக்கேன்னு நின்றுட்டு இருக்கக்கூடாது. உசரமா இருந்தா என்ன, அவ ஏதோ ஒண்ணு பாவம் வந்து கேட்கறான்னா அவளுக்கு முன்ன நாம கூனி குருகணும். ஒரு வழக்கம் ஒன்று சொல்லுவா, படா ஹுவா தோ கியா ஹுவா ஜெயசா பேடு கஜூர் அப்படின்வா, என்ன பங்கியோங்கோ சாயா நமிலே பலு லகே அதி தூர் அப்படின்னு ஒரு தோஹா. என்ன என்ன அர்த்தம்னா, பெருசானா என்ன பெரிய பேரிச்சம்பழம் கூட தான் பெருசா இருக்குது, அதனால என்ன லோகத்தில் பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பழம் ரொம்ப ஹைட்டில் பழுக்கிறது, பட்சிகளுக்கு சாயையே கொடுக்காது, ஏன்னா அது போனால் ஈட்டி மாதிரி ஒவ்வொரு முள்ளா குத்துறது, பட்சிகள் அந்த பக்கமே போகாது. பட்சிகளுக்கு மரம் அந்த மரம் சாயா அதாவது நிழலை கொடுக்காது, ஏன்னா அது ஒரு பட்சி போய் கூடு கட்டி அதில் வாழ முடியாது. பழமாக ரொம்ப ஹைட்டில் இருக்குது, மனுஷாளுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒரே முள்ளாக இருக்குது, என்னது இதெல்லாம் ஒரு மரம், படா ஹுவா தோ கியா ஹுவா ஜெயசா பேடு கஜூர் பேடு கஜூர் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி உசரமாக இருந்தாலோ வசத்தியான ஸ்தானத்தில் இருந்தாலோ அது வசத்தியான கிடையவே கிடையாது. பலந்தி நம்ராகா அது என்ன பவந்தி நம்ராகா பல தரவகா பலாகமேன்றான். பழங்கள் வந்ததுன்னா மரங்கள்லாம் அப்படியே கீழே குனியருது, அந்த பழத்தை கொடுக்கறதுக்காக குனியர். அந்த மாதிரியாக தாயார் பெருமாள் என்கிற திவ்ய தம்பதிகளான கல்ப விருஷத்தில் நிறைய பழங்கள் நிறைய பழுத்து ஸ்வர்க்கம் மோக்ஷம் சத்ருவித புருஷார்த்தங்கள் தொங்கின்றே இருக்கு. அதை கொடுக்கறதுக்காக அந்த மரங்கள் கொஞ்சம் தழைஞ்சு கீழே வந்தாதானே ஜலங்கள் அதை பறிச்சுக்க முடியும். ஒரு ஒரு நொண்டி இருந்தான்னா குதிச்சா பொறிக்க முடியும், இல்லை ஏரியா பொறிக்க முடியும். அவனுக்கு கூட கிடைக்கணுன்றதுக்காக இவாள் என்ன பண்றா, வாசனா நம்ரம். என்னடா இது என்ன இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போறோம்னு நினச்சிட்டு இருந்தேன், வாயை திறந்துட்டு ஏதாவது ஞாபகம் வருது. பிரணமத் அனுவிதிச்சா வாசனா நம்ரம் ஏத்தத்து, இந்த வருஷ்ம இந்த திவ்ய சரீரமானது ஏத்தத்து பிரணயி பரிச்சிச்சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேன. இப்படியாக பிரணாமம் பண்ணி வர சேதனர்களையும் சந்தோஷப்படுத்துகிறாள். அப்புறம் பிரணயி கூடவே இருக்காரே கமலா காமுகா அப்படின்றதாக தாயாருடைய காமுகன் இருக்காரே, அவர் எப்ப பார் அவரையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. பிரணயி பரிச்சிச்சீஷை, பரிச்சிச்சீஷான பரிச்சருத்தும் இச்சா பரிச்சிச்சீஷா, அவருக்கும் கைங்கரியம் பண்ணணும், காலப்படி கையப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அவரும். அவருக்கு காலை பிடிக்கிறதோ கையை பிடிக்கிறதோ முக்கியம் இல்லை. அது என்னென்னா ஒரு இப்போ லேட்டஸ்டாக ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் வளம் வந்துட்டுருக்கு, ஏன்னா எல்லாரும் கேட்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். அது என்ன எல்லாரும் அவாவா ஆத்துக்காருக்கு கைங்கரியம் பண்ணணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா காலில் சனி இருக்கான், இவா கையில் சுக்கரன் இருக்கான், அந்த சுக்கர சனி யோகம் இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமான தனம் கிடைக்குமா இப்படின்னு சொல்லிட்டு உண்மையாதேன்றதெல்லாம் வேண்டாம், அவ சொல்றவாளுடைய தாத்பரியம் கைங்கரியம் பண்ணுங்கோ ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்றதுல நோக்குன்னு நினைக்கிறேன். அதை
அதனால என்ன பண்ணோம், இந்த காலை பிடிச்சு விட்டாக்க நிறைய செல்வம் சேரும்ன்றத லக்ஷ்மி உணர்ந்துட்டு தான் அந்த காரியம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ட்டு அதுல ரொம்ப அழகா சொல்றா. அதுல அந்த மாதிரி பிரணையான பெருமாளுடைய பிரணயா அஸ்தி அஸ்தீதி பிரணய், என ஒன் சைடா இருக்கக்கூடாது அஃபெக்ஷன். அதனால பிரணயா அவருக்கு தாயார் விஷயத்துல ரொம்ப அதிகமான பிரணயம் இருக்கு. அவ என சாதாரணமா பிரணாமம் பண்றவாளுக்கே பிரத்யுபகாரம் பண்ணணும், பிரதி கிருத்தேச பிரதி கர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா, ஒருத்தன் பண்ணா அதுக்கு மறுபடியும் நம்ம பிரதி பண்ணி ஆகணும், அவனா கேட்கக்கூடாது நம்மள, அதுக்கு முன்னையே பண்ணிடணும்ன்றது கிருத்தேச பிரதி கர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனான்னு இருந்தாலும், ஏன்னா இவா வந்து கேட்கிறவாளை விடாத கைங்கரியம் பண்ணி பழகியிருக்காள் தாயார், அவளுக்கெல்லாம் நல்லதை பண்ணி, ஏன்னா ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியும் பரமம் பதம் வா கஸ்மைச்சி அஞ்சலி பரம் பகதே விதீரியன்ற சொல்ற கிரமத்துல நிறைய அவளுக்கு கொடுக்கிறாள். அதுக்காக குனியிறாள், பழங்கள் குனியிறா மாதிரி, பழங்கள் இருந்தா மரங்கள் குனியிறா மாதிரி. அப்படியாக இன்னொரு பக்கத்துல என்னடா, பிரணயி பரிசிச்சீஷா ஆகுஞ்சிதம் பார்ஸ்வகேச்ச, கொஞ்சம் சைட்லயும் வணங்குறா, இந்த பக்கம் கொஞ்சம் வணங்குறா, அந்த பக்கம் கொஞ்சம் வணங்குறா, இது ரெண்டுலயும் அழகு தெரியறது பாருங்க, லக்ஷ்மியினுடைய அழகு. ஏன்னா டான்சர்ஸ் எல்லாம் எப்படி இந்த பக்கம் வளைஞ்சு அந்த பக்கம் வளைஞ்சு ஆடச்ச ஒரு சந்தோஷம் பார்க்கிறவாளுக்கு ஏற்படுறதோ, அந்த மாதிரியாக இந்த தாயார் இந்த பக்கமாக தான் இந்த பக்கம் பெருமாள் வரவாளெல்லாம் கைங்கரிய பெறாளை சேவார்த்திகளை எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்தில் பெருமாள் நடுவில் ஏதாவது சொன்னார்னா அதை கேட்கறதுக்காக அந்த பக்கம் குனியர். என பிரணயி பரிசிச்சீஷா ஆகுஞ்சிதம் பார்ஸ்வகேச்ச ஆகுஞ்சிதம், லிட்டில் சைட் வேலையும் கொஞ்சம் குனியிறம். அப்படியாக இந்த திவ்யமான திருமேனியானது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கு எப்போ, இப்படியும் எக்ஸசைஸ் பண்ணுறவா என்ன பண்ணுவா, குனிவா நிமிர்வா இந்த பக்கம் திரும்புவா அந்த பக்கம் திரும்புவா இதெல்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரணத்தால் விடுறாளா, எதிரே வந்து ஒரு லைன் நின்னாக்கா லைனில் நில்லுங்கன்னா கேட்குறாளா, கேட்க மாட்டா, யாருமே கேட்க மாட்டா, தேவதைகளே கேட்க மாட்டான்ற, தேவதைகளே கேட்க மாட்டா. விஸ்வக்சேன விஹார வேத்திர லத்திகா கம்ப சிராலும் பத்தின்னு பாதுகா சாஸ்திரத்தில் பெருமாளுடைய பாதுகையை சேவிக்கிறவர இந்த தேவதைகளுடைய கும்பலையே விஸ்வக்சேனர் தன்னுடைய வேத்திர தண்டத்தை எடுத்துட்டு அடிச்சு அடிச்சு அது ஆடவே அது ஆடிண்டே இருக்கு, எப்போ பார் அதில் கம்பம் ஏற்பட்டுட்டே இருக்கு, கொஞ்ச நாள் நிற்குமான்னு பார்க்குறோம் ஓசை கேட்காத இருக்குமா அந்த கம்பம், அது கம்பம் இல்லாமல் அந்த குச்சி இருக்கிறதே இல்லை கையில் இருக்கிற விஸ்வக்சேனருடைய குச்சி. ஏன்னா இந்த தேவதைகள் அகமஹமிக்கா இதை தான் நான் முன்ன நான் முன்னு போட்டி போடுறா, இப்படி சைடில் வரா, இன்னொரு லைன் ஒன்று பண்ணுறா, இன்னொரு லைன் வந்து ஜனங்களுக்கு சொன்ன போற புரியுறதா, யாரும் மோட்சத்தை கொடுக்க போகிறாளாம் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க அங்கே ஒரு பெரிய கும்பல் சேர்ந்துடுறது இல்லையா. அவளெல்லாம் பிரணத்தை பிரணவத்தை அனுமதி சாதனை அது நல்ல எக்ஸசைஸாக ஆகிடுறது அவளுக்கு. எக்ஸசைஸ் பண்ணாலே பாடி நல்லா இருக்கும் இல்லையா, அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணி 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 ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஏற்கனவே எப்படா இருக்குன்னா கனக நிகஷ சஞ்சத் சம்பகஸ்திர சமானமா இருக்கு, சமான பிரவரம் இத உதாரம். திவ்ய திருமேனிய அந்த திவ்ய திருமேனியை பார்த்தாக்க நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம், எங்கம்மா ஓக்கலாம், எங்கம்மா ஓக்கலாம்னு சொல்லிக்கணும் போல, எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லணும் போல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எங்க அம்மான்னு சொல்லிக்கிறதுல எவ்வளோ சாதாரண லோகத்தில் அம்மாவையே நம்ம அம்மான்னு சொல்லிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறோம் எங்க அம்மான்னு சொல்றதுல. அப்புறம் லோகத்துக்கெல்லாம் மாதாவான லக்ஷ்மியை எங்க அம்மான்னு சொல்லிக்கிறதுல யார் தான் ஆசைப்பட மாட்டோம். அதனால அதை சொல்லிக்கிறதுக்கு ஏற்ற திவ்யமான திருமணி அது ஒரு 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 ஷோவில் சொல்லுவான். அங்கேருந்து ரொம்ப லௌகிகமான உதாரணம் இருந்தால் கூட ஒரு பையனுக்கு, அந்த பையன் வந்து பாவம் அவன் அம்மா ரொம்ப சுமாராக தான் இருப்பா, அப்பாவும் சுமாராக தான் இருப்பா, அவன் வந்து பச்சன் பரிவாரில் போயிட்டு அந்த பச்சன் அது ஐஸ்வர்யாவை பார்த்து என்ன பண்ணிடுவா, குழந்தை அப்படின்னு கூட்டுருவான், அதுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எங்கள் அம்மா இவர் தான் எங்கள் அம்மானிடும் அந்த மாதிரியாக அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை. ஏதோ ஒன்று லோகத்தில் இருக்கிற லௌகிகமான விஷயத்திலேயே இவ்வளோ ஒருத்தரை பார்த்தாலே அம்மான்னு சொன்னால் சந்தோஷப்படுறானே அந்த குழந்தை. அப்புறம் திவ்யமான தாயாரை பார்த்தா அம்மானு எவ்வளோ சந்தோஷப்படுவா, அது பட்டர் உணர்ற எங்கள் அம்மா எப்படி இருப்பது. கனக நிகஷ சஞ்சத் சம்பகஸ்திரமான பிரவரம், இவ்வளோ அழகான திவ்ய திருமேனி. கனகம் தங்கம் எப்படி ஏன்னா தங்கம் மாதிரியான பல பழக்கிற கலர், அதுவும் கனக நிகஷ அதுவும் நல்ல புடம் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல தேய்ச்சி உரைகல்ல பார்த்து உரைச்ச தங்கம் மாதிரியான நிகஷ சஞ்சத் சம்பக, அதுவே
அசையக்கூடியதா இருந்துன்னு வச்சுக்கோ, தங்கம் அசையாது. சஞ்சத்து அதுவும் கொஞ்சம் அசையக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோ. சஞ்சத் சம்பகஸ்திரக்கு சஞ்சத்துனா இன்னொரு அர்த்தம் நம்ம சொன்னோம் போன தடவை. சஞ்சத்து அப்படின்றதுக்கு ரொம்ப பளபளபளான்னு இருக்கக்கூடியதுன்னு இன்னொரு அர்த்தம் சொன்னோம். அது சலத்துன்னு இருந்தா தான் அசையக்கூடியது. இது சஞ்சத்துனாக்க ஒளிரக்கூடியது, மிளிரக்கூடியதான சம்பக சிறக்கு இருக்கே, சம்பக புஷ்பம் மாதிரியாக. சம்பக சிறக்க வந்து தாயாருக்கு உகந்ததாக எடுக்கிறார். பெருமாளுக்கு உகந்ததான புஷ்பங்கள், தாயாருக்கு உகந்ததான புஷ்பங்கள்னு சொல்லச்சே என்ன பண்றா, ரக்ஷா கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். சாத்விக ராஜச தாமச வேதங்களால புஷ்பங்களுடைய விபாகத்தெல்லாம் சொல்லி அந்த புஷ்பங்கள்ல எது பெருமாளுக்கு உகந்தது, எது தாயாருக்கு உகந்ததுன்னு சொல்லச்சே முல்லை மல்லிகை இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு செண்பக புஷ்பம் இருக்கே அது வந்து தாயாருக்கு உகந்ததுன்னு சொல்ற. அது இதெல்லாம் வந்து போஜராஜன் தன்னுடைய கிரந்தத்துல எழுதியிருக்கிறதாகவும் சாதிக்கிறார். என்ன போஜராஜன்றவன் என்ன பண்ணியிருக்கான், ராஜா அவன் நிறைய கிரந்தங்கள் எழுதினவன். பிரயோக பத்தி ரத்னாவளின்றதாக ஒரு கிரந்தம் எழுதியிருக்கான். அந்த கிரந்தத்துல திருவாராதனங்கள்ல எப்படி தேவதைகளுக்கு என்னென்ன புஷ்பங்கள் சமர்ப்பிக்கணும்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எழுதியிருக்கான். அவன் எந்த கிரந்தங்கள் எல்லாம் பார்த்து அதை எழுதினானோ தெரியாது, ஆனா அதை சாட்சாத்தா அதையே அப்படியே சுவாமி தேசிகன் அங்க சாதிக்கிறார். அப்படி கனகனிக சம்பகத்தை அது தாயாருக்கு விசேஷமா எடுத்திருக்கு. சம்பகஸ்ரக் சமானமான, சம்பகஸ்ரக்கு ஈக்குவலான பிரவரம், உயர்ந்த பிரவரம்ன்ற சப்தத்துக்கே ஈக்குவல்னு அர்த்தம். சமான பிரவரம்னா அதுக்கு ஒத்த அழகை உடைய அழகு அப்படின்னு சொல்றதுக்கு சமான, சமான பிரவரம் சந்தனஸ்ரக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய உதாரம், அத்தியதிக உதாரமான. உதாரம்னா என்னென்ன, நன்றாக வளர்ந்ததுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் சொல்லலாம், நன்கு திவ்யமான திருமேனி எப்படிதான் இருக்குன்னா நன்கு உயர்ந்ததாகவும் புஷ்டமாகவும் இருக்கக்கூடிய திவ்யமான திருமேனிய உதாரம்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், உதாரம். உதாரம்ன்றதுக்கு என்ன, மனசுல இருக்க மனசை வந்து சரீரம் பிரதிபலிக்கும். ஒரு மனசை வந்து அந்த ஃபேஸ் பிரதிபலிக்கும் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியா மனசுல என்ன தாட் இருக்கோ அதை கூட அந்த திவ்ய திருமேனி சொல்லி கொடுத்துரும். அந்த திவ்ய திருமேனியில அதிவியமான திருமேனியில வேணா கொஞ்சம் மறைக்கிற சுபாவம் எல்லாம் இருக்கும். இந்த லோகத்துல என்ன நினைக்கிறானே கண்டுபிடிக்க முடியாத அளவு ஆக்ஷன் ஒரு மாதிரி, தாட்ஸ் ஒரு மாதிரி வச்சுக்கிறவாள்லாம் லோகத்துல பழகிருக்காது. அது ரொம்ப பழகணும், அது தெரியும். முடியும் துஷ்டால் ஆறுதுன்றது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. ஒரு துஷ்டையா ஆகணும் அப்படின்னா என்னடா பண்ணணும்னா, நம்ம தாட்ஸ் வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம சரீரத்தை வேற மாதிரி பிராக்டிஸ் கொடுத்து, அது ரொம்ப அன்போடு இருக்க மாதிரியும் அது வணங்கின மாதிரியாகவும் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துட்டு தன்னுடைய மனசை மட்டும் வணங்காத வச்சுக்கிறது. அப்படிலாம் லோகத்தில் பிராக்டிஸ் பண்றா. இதை தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு வேற சொல்றா. ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா இருக்கிறது தானே பர்சனாலிட்டின்றது, அது என்ன புதுசாக கொண்டு வர தானே, அதெல்லாம் டெவலப் எல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறது தான் இருக்கும். ஆனாலும் இவ டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல என்ன பண்றா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை வெளியில காமிக்காம நல்ல குணங்களை மட்டும் காமிச்சுக்கிற மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறா பாருங்களோ, அதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்றா. தாயாருக்கு அந்த மாதிரிலாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேண்டவே வேண்டாம், அதுவே திவ்யமான திருமேனியே காட்டி கொடுத்துரும். அப்படியாக திவ்யமான திருமேனி தயையை காட்டி கொடுக்கறது, அவளுடைய உதாரமான ஹிருதயத்தை காட்டி கொடுக்கறது, என்ன அந்த அப்படிப்பட்டதான திவ்யமான திருமேனி. ஏன்னா பல 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 பலன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த திருமேனி திருமுக மண்டலத்தை பார்த்தா யாருக்காவது கெட்டது நினைக்கிறான்ற திருமேனி இருந்ததுன்னா திவ்ய திருமேனி அதிவியமான திருமேனியில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது. நல்ல எண்ணம் இல்லை பத்தியா இந்த லேடிக்கு, இந்த புருஷனுக்கு நல்ல எண்ணம் இல்லை பத்தியா, ஃபேஸ்ல தெரியறது பத்தியா அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடுறது. ஆனா தாயாருடைய திவ்ய திருமேனியில ஒருத்தருக்கு ந கஷ்டின் நாபராத்தியத்தின்னு நினைக்கிறவள், யாரும் தப்பு பண்ணாதவா லோகத்துல கிடையாது அப்படின்னு நினைக்கிறவள். ரொம்ப அழகான நாடகம் போட்டிருக்கா லேட்டஸ்டா, மயிலாப்பூர் குரூப் ஒருத்தர் ஒரு 7 பேராக சேர்ந்துட்டு கர்மான்றதாகவும் ஞானம்ன்றதாகவும் எல்லாரும் வந்து ஒரு சேத்தனனுக்காக ஆர்கியூ பண்றதாகவும், அந்த சேத்தனன் நிறைய பாப்பங்கள் பண்ணியிருக்கிற அந்த சேத்தனன் அங்கே கூண்டுல நிக்க வச்சு அங்கே பெருமாளும் தாயாரும் ஏழ்ருக்க இவாள்லாம் பிரதிவதசிய தாரு ஹம் பாப்மனாம் மாமகானாம் அப்படின்னு ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு அற்புதமான நாடகத்தை அவ நடத்தி காமிச்சிருக்கா. ரொம்ப அழகா இருக்கு, யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கா, ஃபேஸ்புக்ல எல்லாமும் அதில் வருது. அது அந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சவா தான் மயிலாப்பூர்ல அவள்லாம், எல்லாருமே சேர்ந்து ஒரு ரொம்ப அற்புதமா அந்த நாடகத்தை நடிச்சு காமிச்சு தயாதேவியினுடைய காரியத்தை, தயாதேவின்றவோ அப்பதான் வரா, அந்த
அதுலயே இருக்க ஞானம்னு ஒருத்தர் வர்றார், அவருடைய பொண்ணேவோ அற்புதமா நடிச்சிருக்கா. ரொம்ப பிரமாதமான கான்செப்டா இல்ல, அழகா கொடுத்துருக்காவோ. இதுவரை அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. தாயார் தயாதேவியானவள் நம்மளுடைய பாபத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை பேசி என்ன தண்டனை கொடுக்க வைக்காம நம்மளை காப்பாத்துறாள்ன்றத வாத பிரதிவாதம் மூலமாகவே அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கிறவர் இந்த பையன் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னு தீர்மானமா கங்கணம் கட்டின்னு நிக்கிறார். அந்த ஞானம்ன்றவர் என்ன, அவர் ஆச்சாரிய ஸ்தானத்துல அவரும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் இந்த சேதனனை உஜ்ஜீவிக்க பண்ண முடியாது, அவ்வளோ பாபங்கள் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு பாபத்தை போக்கடிக்கலாம்னு எதனா ஒரு உபாயம் பண்ணா அடுத்த பாபம் வந்துடுறது அப்படின்றதாக என்ன அந்த பாபங்கள்லாம் குண பாப கூட்டங்கள் இருக்கே அதுல இருந்து தப்பிக்க வைக்க முடியல. அவனே தாய் நீங்கெல்லாம் என்ன ரொம்ப நல்லவாளா அப்படின்னு பார்த்து கேட்குற மாதிரி, யார் தான் தப்பு பண்ணாதவா லோகத்தில் அப்படின்னு சொல்லி இவன் பண்ண தப்பு தான் என்னன்னு கேட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பான்ன, சரணாகத்தன் விஷயத்தில் இந்த தப்பெல்லாம் நம்ம வந்து பெருசாக்கக்கூடாது அப்படின்ற சொல்லி அந்த விஷயங்களை சொல்லி சரணாகத்தனுடைய மகிமையை சொல்லி அதை எல்லா பாபத்திலேருந்தும் விடுவிச்சு அந்த தயாதேவியானவள் அவனை உத்தாரம் பண்ணுறா. பெருமாளும் தாயாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியாக அந்த நாடகத்தை முடிச்சிருக்கா. பிரதிவதசி யதாரிகம் பாப்மனாம் மாமகானாம்ன்ற ஸ்லோகத்தை கிரமத்தில் கனக நிகழ சஞ்ச சம்பகஸ்ர சமான பிரவரமிதம் உதாரம் ஔதாரியம். லக்ஷ்மியும் அதே தான் ஆசைப்படுறா. லக்ஷ்மி என்ன சொல்றா பெருமாளிடத்துல, இந்த சேத்தனனை எப்படியானா உய்விக்கணும்ன்றா. நீ வாமுன்று நம்மளாம் சாஸ்திர நிஷ்டால் சாஸ்திரம்னு ஏற்கனவே ஒன்று விதிச்சு வச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணவாளுக்கு நீ வாய்மூன்று, நீ ரெண்டு பேரும் பேசாதீங்கோ, நானும் பேசக்கூடாது நீயும் பேசக்கூடாது. அவள் ஆர்கியூ பண்ணுறவா கரெக்டாக ஆர்கியூ பண்ணுறா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் எல்லாத்தையும், நீ வாய்மூன்று இருப்போ அப்படின்னு பெருமாள் தடுக்கிறார். இருந்தாலும் எனக்கும் தான் ஆசை இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லையே, சாஸ்திரத்தில் இவன் தப்பு இவ்வளோ பண்ணுறானே எப்படா அவனை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச, திடீர்னு வந்து தாயார் ஒரு காரியம் பண்ணுறா, உனக்கு யாருன்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கு இருக்காளாப்பான்னு கேட்குறா. யாரும் இல்லைன்றது அந்த சேத்தனன் சொல்லச்சே, நான் இவ்வளோ தப்பு பண்ணவனுக்கு யாருன்னா வருவாளா அப்படின்னு அந்த சேத்தனன் சொல்லச்சே, உடனே தயாதேவின்றவளை பப்ளிக் அவன் பட்ச வக்கீலாக தாயாரே அப்பாயின்மெண்ட் பண்ணுறா. அந்த தாயாரே அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே தயாதேவி வந்து எப்படி காப்பாற்றுறான்றது தான் அந்த 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 ஷோவனுடைய ரொம்ப அற்புதமான விஷயம். இதுவரையில் நம்ம சம்பிரதாயத்தினுடைய ரகசியார்த்தங்களை சொல்கிறதுக்கு இதை விட அழகான ஷோ யாரும் பண்ணதில்லை. அதை நீங்கள் எப்படியாவது பாருங்க, கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி யூ குட் ஹவ் சீன் இட். கனக நிகஷ சஞ்ச சம்பகஸ்ரக் சமான பிரபரம். இந்த இந்த திவ்ய திருமேனியை பார்த்தா இது ஆசிரயணீயமானது, இதுதான் லோகத்திலேயே வேற எந்த வஸ்துவும் வேண்டாம், தாயாருடைய திவ்ய திருமேனியை நம்ம ஆசிரயிச்சு உய்விக்கலாம், இல்லைன்னா தாயாருடைய திவ்யலோகம் கிடைச்சா போரும் நம்மளுக்கு, பெருமாள் தாயாருடைய திவ்யலோகம் நம்மளுக்கு அதுதான் பிராபியம் என்றதாக அந்த உதாரமான திவ்ய திருமேனியே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் வாசாம பூமின்னு சாதிச்சார்னா, இது வந்து மகா பாபிஷ்டனான க்ஷத்ரபந்துவாதிகளையும் ரட்சிக்கும், என்ன திடீர்னு புண்ணியம் பண்ணவாளையும் ரட்சிக்கும், என்ன ஏதோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணவனையும் பெரிய பெரிய மகா புண்ணியங்கள் பண்ணவனுக்கும் எல்லாருக்கும் மோட்சத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட தார பக்ஷபாதம் பக்ஷபாதானபிஜம் ரகுணம் அனுவிதேயம் பிராப்ய பத்மாசகாயம் மகதி குணசமாஜௌ மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்பனாம் மாமகானாம். ஸ்லோகமே பாருங்க, ஸ்லோகமே அப்படிதான் இருக்கு. அந்த ஸ்லோகம் தான் அதுனே அப்படி எனக்கு தெரியாது. இப்போ தாயாருடைய ஔதாரியத்தை வர்ணிக்கிறதுக்கு சப்தங்கள் தேடச்ச அந்த சப்தங்கள் வரைச்சு அதே ஸ்லோகமாகவே முடிகிறது பாருங்க. உதாரம் வர்ஷ்ம வாசாம பூமிஹி, இது நம்ம வாயால் சொல்லி இவ்வளவுதான்னு சொல்ல முடியறது இல்லை. அவங்களுக்கு சாட்சாத்காரம் பண்ணால் அநேகானேக புருஷார்த்தங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், ஓ இதை இதை தவிர வேற உபாயாந்திரமே வேண்டாம், தாயார் தான் உபாயம் என்பதை ரொம்ப அழகாக உணர்த்தக்கூடியதாகத்தான் இந்த திவ்ய திருமேனி இருக்கு அப்படின்றதாக கொஞ்சம் ஸ்லைட்டாக சொன்ன மாதிரியும் சொல்லாத மாதிரியும் சொல்லிருக்கா மாதிரி சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஆனால் சிஷ்யாளுக்கு சந்தோஷம் ஏற்படல. உடனே அவ கேட்குறா, இல்லை சுவாமி நீர் வந்து திவ்ய திருமேனியை ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி சொல்லும் சுவாமின், இதில் வந்து வாசாம பூமின்னு முடிச்சுட்டே என்ன ஒரு பக்கம் சாஞ்சின்ட்டுருக்கா, முன்னே குனிஞ்சின்ட்டுருக்கா, சைடில் குனிஞ்சின்ட்டுருக்கா, அது தெரியறது சைடில் குனிஞ்சின்ட்டுருக்கா முன்னே குனிஞ்சின்ட்டுருக்கானா போருமா சுவாமி, எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் நன்னா தியானத்துக்கு அவலம்பன மாறா மாதிரி தியான ஸ்லோகமாக சாதியும் சுவாமின்னார். அப்போ தியான ஸ்லோகமாக சாதிக்கிறார். இதுதான் இதுவே தாயாருடைய தியான ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு.
ஏகம்ஞ்ச நதிக்ஷமம் மம பரம் சாகுஞ்ச பாதாம்புஜம் மத்யே விஷ்டர புண்டரீகமபயம் விநியஸ்யாஸ்தாம்புஜம் த்வாம் பஷ்யே மனிஷே துஷீம் பிரதிகலம் காருண்யகூலங்கஷஸ்பாராபாங்கதரங்கமம்ப மதுரம் முக்தம் முகம் விப்ரதீம் ஏகம் ஞ்ச நதிக்ஷமம் மம பரம் சாகுஞ்ச பாதாம்புஜம் மத்யே விஷ்டர புண்டரீக கமபயம் விநியஸ்ய ஹஸ்தாம்புஜம் த்வாம் பஷ்யே மனிஷே துஷீம் பிரதிகலம் காருண்ய குலங்கஷஸ்பாராபாங்கதரங்கமம்பமதுரம் முக்தம் முகம் விப்ரதீம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை சாதிச்சாக்க ஓரளவுக்கு திருப்தி ஏற்படக்கூடியதா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அம்ப தாயாரே மம நதிக்ஷமம் ஏகம் பாதாம்புஜம் என்னுடைய திருவடி நான் வணங்குவதற்கு ஏற்ற மாதிரியாக ஒரு திருவடியை கீழே வச்சுருக்கமா. ஆகுஞ்சிய பாதாம்புஜம் ஆகுஞ்சிய ஹஸ்தாம்பு அப்புறம் மடக்கி வச்சுருக்கிற கை அபயப்பிரதானம் பண்ற இன்னொரு கை ஒரு கைய ஒரு ஒரு திருவடிய கீழே வச்சுருக்கனாலே இன்னொரு திருவடியை மடக்கி வச்சுருக்கிறது தெரியுது. நதிக்ஷமம் ஏகம் பாதாம்புஜம் ஆகுஞ்சிய ஹஸ்தாம்புஜம் அபயம் மின்யஸ்ய ஹஸ்தத்தில் அபயப்பிரதானம் பண்ணிட்டு மின்யஸ்ய அபயத்தை அபயமுத்திரையை தெரிவித்துக் கொண்டு அவ்யாத் அபயமுத்ரிதான்னு ரங்கநாதரே அபயமுத்திரையில தான் இருக்கார். என்ன பௌனப்புண்யே பிரணாமம் பண்றவாளுடைய பௌனப்புண்யம் நிவாரயன் ஹஸ்தஹா ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதான்றதாக பெருமாளை சேவிக்கிற வரவாள போரும்னு சொல்லி ஒரு தடவை போரும்பான்னு சொல்றதாக அந்த அதை வச்சிருந்தா ஒரு தடவை சேவிச்சா போறணும் வச்சுருக்கா போல இருக்கு. வஸ்துதா என்ன இதுல கத்திய திரையத்தில் புனப்புனகா பிரணம்யன்னு சாதிக்கிறார். வசதா புனப்புனகா பிரணம்யன்றதுனால நாலு தடவை சேவிக்கிறது, எட்டு தடவை சேவிக்கிறது, பன்னெண்டு தடவை சேவிக்கிறது, சொல் போருன்ற வரையில் சேவிக்கிறது, முடியாத வரையில் சேவிக்கிறது, எத்தனையோ கிரமங்கள் இருக்கு. துவாம் பஷ்யேம அப்படிப்பட்ட அஸ்தாம்புஜம் அபயம் விநியஸ்ய கையை திருக்கையை அபயம் என்பது போல் காட்டிக்கொண்டு மத்தியே விஷ்டர தாமரைப்பூவனுடைய நடுவில் விஷ்டர புண்டரீகம் மத்தியே நிஷேதுஷீம் அங்கே அமர்ந்திருக்கிறன்றவளான கருண்யகூலங்கஷ கருணை என்கிற ஆறானது கரைபுரளும் அளவுக்கு ஸ்பாராபாங்க தரங்கம் விசாலமான அந்த கடைக்கண் நோக்க வச்சே சொல்ல முடியறது இவளுடைய அந்த அலையானது கரையை தொட்டுண்டு போறது, எது ரெண்டு கரையையும் தொட்டுண்டு போறது, கூலங்கஷமா பிரவகிக்கிறது, அதுதான் கூலங்கஷம்னு வா. கூலங்கஷன்னு அர்த்தம் ரெண்டு கரையும் புரள்றதுன்னு அர்த்தம். என்ன கூலம் கஷ தீதி கூலங்கஷா, கூலம்னா அந்த பேங்க், அந்த பேங்கை போய் இடிக்கிறது, அப்படி அரிக்கிறது மணலை. அப்படின்னா அர்த்தம் அந்த கூலங்கஷமா இருக்குன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டு கரையும் புரண்டு ஓடுற மாதிரியாக இந்த ரெண்டு கண்கள்லையும் அப்படியே கண்களை மீறி வெளியில அந்த கருணையானது பிரவகிக்கிறது. அபாங்க தரங்கம் அது எப்படி அலை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட மதுரம் முக்தம் மதுரம் முக்தம் முகம் இந்த திருமுக மண்டலத்தில் பார்த்தா கண்களில் அந்த ஹிருதயத்திலேருந்து வர அந்த அலைகள் இருக்கே அது இந்த இடத்துல தான் வந்து கண்களில் தான் வந்து பட்டு அப்படி கண்கள் வழியாக வெளியில வருதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூலங்கஷமாக அபாங்க தரங்கம் அபாங்கங்களுடைய தரங்கம் என அலைகள் இருக்கே அப்படி அலைகளுடன் கூடிய திருக்கண்களை உடைய முகமானது பிப்ரதீம் அந்த முகத்தை தான் தாங்கிக் கொண்டுள்ள துவாம் உன்னை பிரதிகலம் பசியம அப்படிப்பட்ட உன்னை ஒவ்வொரு க்ஷணமும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும்ன்றதாக அவரே பிரார்த்திக்கிறார். இந்த வியாதத்தில் எல்லாருக்கும் தாயாருடைய திருமுக மண்டலத்தை மட்டும் இல்லாமல் திருவடி எப்படி வச்சுருக்கா, கையில் என்ன அபயப்பிரதானம் பண்ணிட்டு இருக்கா, அது மின் ஸ்லோகத்தில் சொன்ன தப்தஸ்வர்ண சுவர்ண வர்ணையாக இருக்கிறாள், என்ன சம்பக வஸ்திரக்கு சமானமான திவ்யமான திருமேனியாக இருக்கிறது மஞ்சளா, அப்படிப்பட்ட அந்த துவாம் பசியம எப்பொழுதும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தாயாரை எப்பவும் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றதுல எவ்வளோ அவருக்கு சந்தோஷம் இருக்கு பாரு. அதுவும் என்ன தாயாருடைய முகம் எப்படி இருக்கணும், அது வந்து காருண்ய கூலங்கஷமா இருக்கணும். என்ன ஸ்பாராபாங்கம், ஸ்பாராபாங்கம்னா பளிச்சுன்னு என்ன ஸ்பார ஸ்பாரன்ன விசாலமான ஒரு அர்த்தம், விசாலமான திருமுக மண்டல் அற்புத சூச்சகமானது எல்லாத்தையும் எல்லாமே அற்புதம். என்ன அற்புதம்னா நம்ம சொன்னத்தை பெருமாள் கேட்டு எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டு இருக்காரே இதே மாதிரி நடந்துட்டு இருக்கணும் எப்போ அப்படின்றதாக ஒரு அற்புத ரசம் ததும்ப அந்த பார்வையில எல்லாருடைய
பாபங்களையும் போக்கி நம்மளுக்கும் நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கூட மோட்சம் கிடைக்குமா? நான் கூட பாஸ் பண்ணிட்டேன்னா ஆல் பாஸ் போட்டு விட்டுருக்கா பாருங்க. ஆல் பாஸ் போட்டது கூட தாயாருடைய திவ்யமான கருணை தான். இல்லைன்னா ஆல் பாஸ் எல்லாம் பாசிபிளே இல்லை பாருங்க. எல்லாம் பாஸ் பண்ணி எடுத்துக்கள். தாயாருடைய கட்டாட்சம் இருந்தா மோட்சம் எல்லாருக்கும். இதே மாதிரி தான் ஒரு சமயம் வந்துட்டா எல்லாருக்கும் மோட்சம்ன்ட்டு தாயார் போங்க, எல்லாருக்கும் மோட்சம் தான் இனிமேல் எத்தனை நாள் இந்த சம்சாரத்தை வச்சுட்டு அப்படின்ட்டு ஒரு சின்ன நம்மகிட்டே இந்த அபேட்சிக்கிறது ஒரே ஒரு பிரணாமம் தான். அப்புறம் சம்சாரமே இல்லாமல் போயிடணும் நியாயமா. அவளே மோட்சம் கொடுக்குற அந்த என்னது அந்த பூனை மாதிரியாக பூனை குட்டியை பூனை எடுத்துன்னு போற மாதிரின்னு நினச்சிட்டு உட்காண்டிருந்தோம்னா உட்காண்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளா பிரயத்தனப்படணும். நம்மளும் ஒரு பிரயத்தனப்பட்டாதான் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார்ன்றது புரிஞ்சுட்டு. இல்லைன்னா இத்தனை நாள் சம்சாரமே இருந்திருக்காதே, எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டு இருப்பாளே. ஏன்னா காலம் அனாதியாச்சே அனந்தமாச்சே, ஏன் நடுவில் தான் நம்ம வரணும்? நம்ம இல்லாத எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இங்கே இருக்கவான்னு சொல்லிட்டாக்க காலி பண்ணிட்டுனா என்ன தப்பான? இந்த பூலோகம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன எல்லாம் கேட்க போறாளன்னு ஏன் இதெல்லாம் ஆகலைன்னா. ஆனால் ஒரு பிரயத்தனம் நம்ம டேந்து போனால் தான் பெருமாள் காப்பாத்துறாரு நம்மளன்றது ரொம்ப கிளியர். நம்ம சைட்லேருந்து சரணாகதி பண்ணணும், அவசியம் சரணாகதி பண்ணணும். சரணாகதியே பண்ண வேண்டாம், அவருடைய வஸ்து அவரே எடுத்துப்பார், நம்ம பிரயத்தனப்படுறது தப்புன்னு சொல்றதெல்லாம் தப்பு. பிரதிகலம் பசியம் அப்படிப்பட்ட தாயாரை ஆசிரித்தாள ரக்ஷணம் பண்ற தாயாரை அதற்கு ஏற்ற கண்களும் திருக்கண்களும் கோபத்தை சில பேர் என்ன பண்ணுவா, யாரும் ஒன்று கோபத்தை கோபமா பேச வச்சுருவா ஒருத்தர் அந்த ஆத்துல, ஏண்டா போனோம் இந்த ஆத்துக்குன்னு ஆயிடும் என்ன கிளம்பிடுவான். ஏன்னா அவளை கலப்புறதுக்கு தான் அவள் வழிக்கு தான் யாரோ ஒருத்தர் கோபமா இருந்துப்பா ஆத்துல இல்லையா. அந்த மாதிரி கூட இருக்கலாம் மூலியம். அந்த மாதிரி இல்லாம தாயார் எப்பவும் வந்து வந்தானே இன்னைக்காவது வந்தானே என் குழந்தை அப்படின்ட்டு ஒவ்வொரு சேத்தனையும் தன் வழிப்படுத்தி இனிமே இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணாத பார்த்துட்டு அந்த புண்ணிய பாப்பா கர்மானுகுணமா சரணாகத்தனுக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் வரையில் நல்ல புத்தியை கொடுத்து சத்புத்தியை கொடுத்து ஏதாவது ஒரு தடவை கட்டாட்சம் விழுந்துருத்துனா அதுக்கப்புறம் அவன் தப்பே பண்ண போறது இல்லை லோகத்துல. அந்த கட்டாட்சத்துக்காக ஏங்கிறது தானே இந்த சேத்தனன்றது. ஒரு தடவை கடைசி விடுத்துனா கூட போறோம், லௌகிக்கமான விஷயத்துல இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு தப்பு தண்டாக்கள் எல்லாம் விட்டுட்டு பகவத் சரணாரவிந்தத்தை பற்றணும் அப்படின்றதாக புளியங் பிடிச்சாலும் புளியங் கொம்புன்னு அதை பிடிச்சுன்னு நிப்பன். அப்படியாக பண்றவள் தான் இந்த தாயார். இந்த ஔதாரியத்தை காமிச்சு இந்த திவ்யமான திருமேனியை காமிச்சுதான் எல்லாரையும் வசப்படுத்துகிறாள் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் பிரணவதனு விதித்தா அந்த ஸ்லோகம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்திலையும் எப்படியாக உட்கார்ந்துட்டு இருக்கா அவள் சரணாகதி பண்றதுக்கு தகுந்ததாக ஒரு திருவடியை அப்படி காமிச்சுண்டு சேத்தனர்கள் வந்த திருவடியில் தானே சரணாகதி பண்ணுவா அப்படின்ட்டு. ஏன்னா சாதாரணமாக யாரனா இந்த மாதிரி இவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவா வழி பண்ணுவாளா, வழி பண்ண மாட்டேன். லௌகிக்கமாக இருக்கிறவா யாருனா யாருக்கானா ஒத்தாசை பண்ணுறாளான்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே தாயார் ஏன்னா அவளுக்கு மோட்ச சாம்ராஜ்யமே அவள் கையில் இருக்குது. சேத்தனங்களுக்குள்ள பாகுபாடு கிடையாது அவளுக்கு, பக்குவம் தேவையே தவிர பாகுபாடு தேவை பாகுபாடே கிடையாது. ஆனால் ஒரு சேத்தனன் பக்குவமாகணும்னு எதிர்பார்க்குறான், அவள் எப்போ பக்குவம் மாறானோ அப்போ மோட்சத்தை கொடுத்துடுறான் இல்லையா. அந்த பக்குவப்படுறதுன்னா என்னென்னாக்க தான் பண்ண தவறுகளை உணர்ந்து சரணாகதி பண்ணுறது அப்படின்ற அந்த சரணாகத்தியை பண்ணால் அந்த சேத்தனன் பக்குவப்படுறான். பக்குவப்பட்ட காலத்தில் அந்த மோட்சத்தை கொடுத்து அவளை திவ்ய தம்பதிகள் அனுகிரகிக்கிறா அப்படின்றதுக்காக தாயாருக்கு அனுகுணமாக இருக்கார் பெருமாள்ன்ற தமிழ் ஸ்லோகத்திலே சொன்னார். இந்த தாயாருக்கு அனுகுணமாக தான் பெருமாள் இருக்கார் அப்படின்றத எங்கே சொன்னார்னா பிரணமதனுவிதிசா வாசனா நம்ரம் அப்படின்னு பெருமாளுக்கு இவள் கைங்கரியம் பண்ணி நம்ரத்தையை பிரகடனம் பண்றா. அதே மாதிரி பெருமாளும் வந்து அவளிடத்துல பிரீத்தியா இருக்கார். அதனால பார்ஸ்வகே பிரணய பரிசிசேஷையும் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்காக தான் பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சேத்தனை உய்விக்கணும்னா பெருமாளை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றதுக்காக என்ன அதுக்காகவே நம்மளுக்காக அவ்வளோ கைங்கரியம் பெருமாள் அதுக்குன்னு இல்லை அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் நம்மளை காப்பாற்றுறதும் உத்தேசியம். ஏகம் நெஞ்ச நதிக்ஷமம் மம பரம் சாக்குஞ்ச பாதாம்புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம் அபயம் விநியஸ்ய ஹஸ்தாம்புஜம் ஒரு கையாடைய அப்படி அது மேலே வச்சுட்டுருக்கா. அமர்ந்திருக்கா தாமரையில் அமர்ந்திருக்கா. மத்தியே மத்திய துவாம் பசியேம நிஷேதுஷியம் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க ஒன்னே எப்பவும் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி எப்படி இருக்கணும்னா திருக்கண்கள் எப்படி இருக்கணும்னா அந்த கருணையை பிரவகிக்கணும், ரெண்டு கண்கள்லையும் பிரவகிக்கணும். இன்னண்டையும் கருணை பொங்குற மாதிரி ததும்புற மாதிரி இருக்கணும். அப்படி ஸ்பாராபாங்க தரங்கம் பளிச்சு இருக்கிற அந்த திவ்யமான தரங்கத்துடன் கூடிய அந்த மதுரமான முக்தமான முகத்தை என்ன அது என்ன முக்தம்னா எதுக்கு நம்ம பண்ணிருக்க பாப்பத்தெல்லாம் கண்டுக்காம விடுறது தான் அந்த மௌக்தியம்.
தெரியாத மாதிரி இருக்கிறது. அறியா அறியாமையை ஒரு நேச்சுரலாகவே அறியாமையை வச்சுக்கிறது. அறியாமையை நேச்சுரலாக வச்சுக்கிறதுன்னு அவா பண்ணுறது இல்லை, அது நேச்சராக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் அறியாதவா மாதிரி இருக்கிறதெல்லாம் லோகத்தில் பார்க்குறோம், கண்டுங்கானாங்க போகிறது கிடையாது, தெரியாது அவளுக்கு. என்ன அதுக்கு தான் என்ன சொல்கிறார் ஆச்சாரியர், எப்பவுமே அனுகிரக அனுகிரக மயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். நிகிரகம் தெரிஞ்சால் தானே ஞாத்தமே கிடையாது அவளுக்கு, தெரியாது காதிலே, அதெல்லாம் காதிலே விழாது. ஏன்னா ஒரு ஒரு சேத்தனன் விஷயம், நீ யார் அவனை பற்றி தப்பு சொல்கிறதுக்கு? இந்த லோகத்தில் இருக்கவா தான் யார் யார் பற்றி யாரா யாருன்னா தப்பு சொன்னால் அழகாக கேட்டுட்டு அதை போய் எப்படி கன்வே பண்ணணும், யார் யாருன்ற சொல்லி அவஸ்தப்படுத்தணும் ஒருத்தரை அப்படின்லாம் பண்ணுறவெல்லாம் லோகத்தில் இருக்கிறவா. தாயார் அதெல்லாம் கேட்கவே மாட்டாள், கண்டுக்கவே மாட்டாள். இங்கே லோகத்தில் ஏவா யாரை ரொம்ப சிரமப்படுத்துகிறாலோ அவள்லாம் தாயாருக்கு ரொம்ப வேண்டியவா போல இருக்கு. ஸ்பாரா பாங்க தரங்கம் அம்ப மதுரம் முக்தம் முகம், அப்படி மதுரமான முக்தமான முகத்தை விப்ரதியும் தரித்து கொண்டிருக்கிற அவளை சதா பசியம துவாம் பசியம, உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க கடவோம் என்று பட்டர் அப்படிப்பட்ட தாயார் அனுபவிக்கிறார். ஸ்லோகத்தை சொல்லிட்டு மறுபடியும் முடிக்கிறேன். எத்தனை தடவை ஸ்லோகம் சொன்னாலும் இந்த ஸ்லோகமெல்லாம் தாகமே அடங்காது. ஏன்னா அவ்வளோ சம்சார கஷ்டத்தில் நம்ம பரிதபிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நம்மளுக்கு ரொம்ப 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 ஒரு அவலம்பனமாக இருக்கு. ஏகம் நெஞ்ச நதிக்ஷமம் மம பரம் சாகுஞ்ச பாதாம் புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம பயம் மின்யஸ்யாஸ்தாம் புஜம் துவாஹம் பஷ்யே மனிஷே துஷீம் பிரதிகலம் காருண்ய கூலங்கஷ ஸ்பாரா பாங்க தரங்கமம்ப மதுரம் முக்தம் முகம் பிப்ரதீம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம். தாசன்.